2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளும் தயாராகிட்டு இருக்காங்க. திமுக தலைமையில் ஏறத்தாழ ஒரு கூட்டணி இறுதி ஆயிடுச்சு. அதிமுகவும் கூட வேக வேகமாக ஒரு கூட்டணி தயார் பண்ணிட்டு வர மாதிரி தான் தெரியுது. அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாமக, தேமுதிக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இது போக புதிய தமிழகம், வேற சில சாதி கட்சிகள் அந்த கூட்டணியில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டோட நிலைப்பாடு என்னன்னா, ஒரு மாதிரி மதவாத கார்பரேட் ஆதரவு பாரதிய ஜனதா கட்சி தோற்கடிக்கப்படணும். அது ரொம்ப முக்கியம். எக்காரணம் கொண்டும் நரேந்திர மோடி நாடாளுவதற்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பை பெறக்கூடாது. அவர் இந்த நாட்டை வந்து பேராபத்துக்குள்ள தள்ளிடுவார். இந்து ராஷ்டிராவை 2025 நிறுவுவது அப்படின்றத நோக்கி இந்த நாட்டை தள்ளிடுவார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு அடிமை அரசாங்கம் இருக்குது. இது வந்து கஜா பேரிடரை விட கொடூரமானது. இன்றைக்கு வரைக்கும் அந்த கஜா பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு முறையான நிவாரணம், மறுவாழ்க்கை அப்படின்றது எதுவும் நடக்கலை. ஆனால் உலக முதலீட்டாளர் மாநாடு நடக்கும், ஸ்டெர்லைட்டை திருப்பி கொண்டுவருவதற்கான வேலை நடக்கும், டெல்டாவுக்குள்ளே மீண்டும் விளைநிலங்களை ஒழித்து கட்டுவதற்கான முயற்சி நடக்குது. அதனால் இவங்க ரெண்டு பேரையுமே தமிழ்நாட்டு மக்கள் தோற்கடிக்கணுன்றது எங்களுடைய வேண்டுகோள். மக்களுக்கு நாங்கள் வந்து திருச்சியிலையும் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியிலையும் போட்டி போடுறோம். எங்களை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து முற்போக்கு ஜனநாயக சக்திகளும் ஆதரிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். திமுக, சிபிஐ, சிபிஎம், விசிகே கட்சிகளையும் எங்கள் வேட்பாளர்களை திருச்சி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் ஆதரிங்கன்னு சொல்லி கேட்பதற்கு இருக்கோம். மீதி தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து பிஜேபி அதிமுகவினுடைய அந்த வேட்பாளர்களை தோற்கடிப்பதற்காக எல்லா முயற்சிகளையும் எடுத்து கடுமையாக போராடுவோம். அப்புறம் திரிபுவனத்துக்கு அருகே இப்போது உண்மையிலே வந்து குழந்தை மக்களை பாராட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு தலித் பகுதிக்குள்ள இஸ்லாமியர்கள் சிலர் நுழைஞ்சிருக்காங்க. அப்போது ஒரு வன்னிய சமூகத்தை சேர்ந்த ஒருவர், முன்னாள் பாமகவை சேர்ந்தவர் ராமலிங்கம், அங்கே போய் அவங்களோட வந்து ஒரு மோதலில் ஈடுபட்டிருக்கார். அதுக்கு பிறகு ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம், அவர் வந்து அன்று இரவே வந்து உயிரிழந்திருக்கார். அப்போது இன்றைக்கி எல்லா சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி மதவெறியை, வகுப்புவாதத்தை தூண்டிவிட பார்க்குற பிஜேபி போன்ற கட்சிகள் இருக்கும்போது குழந்தை மக்கள் வந்து ஒரு மத நல்லிணக்கத்தை அற்புதமாக கடைபிடிச்சிருக்காங்க. இதுதான் தமிழ்நாட்டுக்கு தேவை. மக்கள் ஒற்றுமை தமிழ்நாட்டுக்கு தேவை. மக்கள் பிளவுபடக்கூடாது. மக்கள் ஒன்றுபட்டு இந்த ஆட்சியாளர்கள், இந்த ஆட்சியாளருடைய மக்கள் விரோத கொள்கைகளை முறியடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த போராட்டம் தேர்தல்லையும் தேர்தல் முடிவுகள்லையும் பிரதிபலிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கோம்.